இன்பமான வாழ்வுக்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம், நான் வைத்தியராக சிறந்த லட்சுமிகாந்த். இப்போ நம்ம தைப்பூசம் 2020 சீசன்ல இருக்கோம். நிறைய பேருக்கு இந்த கிருமியை பயம் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல எப்படி மஞ்சளை கொண்டு கை கழுவி நம்ம வந்து அந்த கிருமியில இருந்து தப்பிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா பால் குழந்தை வீடு போறோம். குழந்தைங்களோட வேண்டுதல் இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறாங்க, அந்த கொரோனா வைரஸை பத்தி சொல்றாங்கம்மா, பயமா இருக்கு குழந்தைங்களை இப்படி பப்ளிக்ல தூக்கிட்டு போறதுக்கு, அடுத்த வருஷத்துக்கு நம்ம தள்ளி போடலாமா அப்படின்னு கேட்கறீங்க. பயப்படாதீங்க, சித்தர்கள் சொல்லி அற்புதமான விஷயம் மஞ்சள் வேப்பிலை எல்லாமே நம்ம கையில இருக்கும் போது நாங்க தமிழர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுங்க எல்லாருமே வெள்ளை துணி எடுத்து ஒரு மஞ்சளை நல்லா திக்கா கரைச்சி அப்பா என்ன பண்ணுவாரு, டீசல தண்ணி பிடிச்சி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில இந்த துணி எடுத்து முக்கி வச்சிருவாங்க. காலையில நம்ம கோயிலுக்கு கிளம்பும் போது இதை நல்லா புழிஞ்சி உதறி காய போட்டுருவாங்க. வைட்டமின் டி வெயில இருந்து கிடைக்குது. இந்த துணியை தானங்க உடுத்திக்கிட்டு காலையில போவோம். அதுக்கப்புறம் நல்ல தலையோட அந்த இடத்துல குளிச்சுட்டு பூஜைலாம் போட்டுட்டு அந்த பால் குடத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளி போட்டிருப்பாங்க. இதைத்தான் முருகனுக்கு தூக்கிட்டு போவோம். பால் காவடி, பன்னீர் காவடி, இப்படி ஒவ்வொருத்தரும் எந்த காவடிகள் எந்த வேண்டுதல்கள் செய்யும் போதும் மேலே வந்து மஞ்சள் தூளியை முக்கி தான் போட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே அவசரம், அவசர கால உலகம். இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு மஞ்சள் துணி நிற்கிறாங்க டக்குன்னு வாங்கி போட்டுட்டு போயிடலான்னு பெரியவங்க சும்மாவாக சொல்லி வச்சாங்க. அந்த மஞ்சள் துணியை அந்த மஞ்சளை முக்கி பயபக்தியோடு நம்ம போடும்பொழுது நிச்சயமாக உங்களை சுற்றியே அந்த கிருமி தாக்குதல் என்பது நடக்கவே நடக்க முடியாது. உங்கள் மேலே அந்த கிருமியை உட்கார முடியாது, ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் மஞ்சளில் இருக்கீங்க. அந்த காலத்து பெண்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசி குளித்தார்கள். வெள்ளிக்கிழமை லட்சுமிக்கு பூஜை செய்யும் போது மஞ்சள் பூசி விட்டு குங்குமம் வைத்து விட்டு உட்கார்ந்து பூஜை செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் நம்மளோட பழங்காலத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழர்கள் என்றாலே மஞ்சள் இல்லாமல் தமிழர்கள் இல்லை. ஆனால் இப்போ நம்ம ரெடிமேட் மஞ்சளில் போகிறதுனால 100% அந்த கொங்கு மஞ்சளுடைய அந்த தூய தன்மை இல்லாததுனால தான் நம்ம அந்த கிருமி நாசினி மஞ்சள் என்ற அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கிருமி நாசினி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பதிலாக ஏதாவது கொரோனா வைரஸ்க்கு அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மஞ்சளை போட்டு 50 வெள்ளிக்கு விற்றுமுனா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இது வைரஸ்க்கு நல்லா கேட்கும் அப்படின்னு செய்ய போகிறோமா? அற்புதமான விஷயங்களை வீட்டில் செய்யுங்க. குழந்தைகளை கூட்டிட்டு போகும் பொழுது தயவு செய்து இப்போ நாளைக்கு பால் குடத்துக்கு தூக்கிட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கே காலையில மத்தியானத்துல சாயங்காலம் ராத்திரி ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்து நாக்கில் தடவி விடுங்க. பிள்ளைங்களை சப்பி சப்பி சாப்பிட சொல்லுங்க. அது எந்த கசப்பான டேஸ்ட்டும் கொடுக்காது, பஞ்சன் டேஸ்ட்டும் கொடுக்காது, அது லைட்டாக தான். ஏன்னா நீங்கள் இவ்வளோதான் எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் தண்ணியை வெதுவெதுன்னு குடிக்க சொல்லுங்க. காலையில் பால் குடத்தை தூக்கிட்டு போகிறீங்களா, வீட்டை விட்டு கிளம்புறவனுக்கு திருப்பி ஒரு பிஞ்சு போட்டு போங்க. வந்த பிறகு உடனே அதை ஒரு பிஞ்சு போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தால் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் மஞ்சள் மட்டும்தான் நமக்கு பெரிய கிருமி நாசினி. இதை மறக்காமல் செய்யுங்க. ஆனந்தமாக தமிழன் என்ற உணர்வோடு 2020 தைப்பூசத்தை கொண்டாடுங்கள். நோயற்று வாழுங்கள் என்ற எண்ணத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.